வணக்கம். செய்தி சுருக்கம். மருந்து சீட்டு வேண்டாம், பாராசிட்டமால் கிடைக்கும். சாதாரண தலைவலிக்கு மாத்திரை கிடைக்காமல் தவித்த மக்களின் தலைவலி தீர்ந்தது. கொரோனாவுக்கு பின் மருந்து சீட்டு இல்லாமல் கடைகளில் பாராசிட்டமால் மாத்திரை கொடுக்கப்படுவதில்லை. இதை எதிர்த்து ஜோயல் சுகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு, மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் பாராசிட்டமால் மாத்திரை வழங்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்றனர். மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் கடைகளில் பாராசிட்டமால் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் என்று வந்தால் மாத்திரை கொடுத்து போன் நம்பர் முகவரி வாங்கி வைத்துக் கொள்ள மருந்து கடைகளுக்கு மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். சச்சின் பைலட் அதிரடி நீக்கம். சமாதானம் ஏற்க மறுத்து சச்சினின் பதவி பறிபோனது. ராஜஸ்தான் துணை முதல்வர் சச்சின் பைலட் முதல்வர் அசோக் கெலாட்டுக்கிடையே அதிகார மோதல் ஏற்பட்டது. சச்சின் பைலட்டுக்கு இளம் வயதில் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இன்னும் வயது உள்ளது, நிச்சயம் முதல்வர் பதவி கொடுக்கப்படும் என ராகுல் சோனியா தரப்பில் சொல்லப்பட்ட சமாதானங்களை சச்சின் கேட்கவில்லை. கொறடா உத்தரவை மீறி நேற்று நடந்த சட்டசபை எம்எல்ஏக்கள் கூட்டத்தை சச்சினும் அவரது ஆதரவாளர்களும் புறக்கணித்தனர். எனவே இன்று நடந்த கூட்டத்தில் சச்சின் துணை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தலைமை பொறுப்பும் பறிக்கப்பட்டது. இவருடன் இரண்டு அதிருப்தி எம்எல்ஏக்களும் நீக்கப்பட்டனர். காங்கிரஸ் மாநில தலைவராக கோவிந்த் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். விரைவில் சச்சின் தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆன்லைன் வகுப்பு புதிய கட்டுப்பாடுகள். வகுப்பு நேரங்களை வெளியிட்டது அரசு. ஆன்லைன் வகுப்புகளுக்கான நேர கட்டுப்பாடுகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் 30 நிமிடம், 1 முதல் 8 வகுப்புக்கு 45 நிமிடங்கள் கொண்ட 2 வகுப்பு, 9 முதல் 12 வகுப்புக்கு 45 நிமிடங்கள் கொண்ட 4 வகுப்புகள் நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடங்கியது சிபிஐ விசாரணை. சிபிஐ அலுவலகத்தில் சாத்தான்குளம் காவலர்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஆய்வாளர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், காவலர்கள் முருகன், முத்துராஜ் ஆகிய 5 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. விசாரணையில் 3 நாட்கள் காவலில் எடுக்க சிபிஐ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மதுரை சிபிஐ அலுவலகத்தில் 5 பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. நோயாளிகளுக்கு உதவ ஹலோ ஜிப்மர் ஆப். 23 நம்பர் வேண்டாம், ஒரு ஆப் போதும். கொரோனா சமயத்தில் மற்ற நோயாளிகள் சிகிச்சை பெற புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள 23 துறைகளுக்கும் தனித்தனி செல்போன் எண் வெளியிட்டது. அப்பாயின்மெண்ட் வாங்கி சிகிச்சை பெற வேண்டும். எண்களை கண்டுபிடிப்பதில் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. இதனை போக்க புதுச்சேரி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஹலோ ஜிப்மர் என்ற ஆண்ட்ராய்டு ஆப்பை உருவாக்கினர். தமிழ் இங்கிலீஷ் என 2 மொழிகள். ஒருமுறை பதிவேற்றம் செய்த பின் இன்டர்நெட் வேண்டாம். காலை 9 மணி முதல் 4 மணி வரை தொடர்பு கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. www.pec.edu/www.jipmer.edu.in என்ற இணையதளத்தில் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கூட்டுறவு வங்கிகள் செல்ல உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை கூட்டுறவு வங்கிகள் எந்தவித கடனும் வழங்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. July 31 வரை தமிழகத்தில் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவை மயிலாடுதுறை, திருச்சி செங்கல்பட்டு, மதுரை விழுப்புரம், திருச்சி நாகர்கோவில், கோவை காட்பாடி, அரக்கோணம் கோவை இன்டர்சிட்டி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக பவானி கதவணை மின் உற்பத்தி நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி அறையில் ஒயர்கள் எரிந்து மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. 30 தீயணைப்பு வீரர்கள் களத்தில் உள்ளனர். கடலூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சரஸ்வதிக்கு பிறப்பிலேயே கை காது செயல் இழந்து வாய் பேச முடியாது. இவர் மாவட்ட அளவில் பயிர் விளைச்சல் போட்டியில் பங்கேற்று ஹெக்டேருக்கு 5072 கிலோ மக்காச்சோளம் விளைச்சல் எடுத்து 2ம் பரிசு பெற்றார். சரஸ்வதிக்கு மாவட்ட நிர்வாகம் பாராட்டு தெரிவித்துள்ளது.